அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒருத்தர் மூன்றாம் தரப்பினர் சம்பந்தமான தகவல்களை பெற முடியுமா அதுக்கு அந்த சட்டத்தில் ஏதாவது வழிகள் இருக்குதா இல்லை அதுக்குன்னு ஏதாவது வரைமுறைகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்களாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் விவரம் தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல வழியை உங்களால் காட்ட முடியும் மனுதாரர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அரசு அலுவலர்களை பற்றி கேட்கப்படுற தகவல்களில் தான் இந்த மூன்றாம் தரப்பினருங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது அரசு அலுவலர்கள் சம்பந்தமான தகவல்களை கேட்டாலே அது மூன்றாம் தரப்பினர் தகவல் அப்படிங்கிறதுனால வழங்க முடியாதுன்னு அந்த விண்ணப்பத்துக்கு பொது தகவல் அலுவலர்கள் தன்னிச்சையாகவே ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிடுறாங்க ஆனால் இப்படி செய்யக்கூடாது மூன்றாம் தரப்பினர் தகவல்கள்னாலே மறுத்திடணுங்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட நிலை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் தரப்பினர் சம்பந்தமான தகவல்களை மனுதாரர் கேட்டால் பொது தகவல் அலுவலர்கள் தன்னிச்சையாக இப்படி முடிவு முடிவுகளை எடுக்கக்கூடாதுன்னோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன செய்யணும்னோ தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு பதினொன்றில் விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கு மூன்றாம் தரப்பினர் குறித்து விண்ணப்பம் ஒன்று வந்ததுன்னா பொது தகவல் அலுவலர் என்ன செய்யணுங்கிறத முதல்ல பார்ப்போம் மூன்றாம் நபர் சம்பந்தப்பட்ட தகவலை வழங்கலாம்னு பொது தகவல் அலுவலர் நினைச்சா அந்த விண்ணப்பம் கையில் கிடைச்ச நாளில் இருந்து அஞ்சு நாட்களுக்குள்ள அந்த மூன்றாம் தரப்பு நபரோட கருத்துக்களை கேட்குறதுக்காக அவருக்கு அறிவிப்பான ஒன்றை அனுப்பி ஒரு வாய்ப்பை தரணும் இதுதான் பொது தகவல் அலுவலர் எடுக்கக்கூடிய முதல் நடவடிக்கை அந்த அறிவிப்பு கிடைச்ச பத்து நாட்களுக்குள்ள தன்னை பற்றிய தகவல்களை எதுக்காக அந்த மனுதாரருக்கு நீங்கள் வழங்கக்கூடாதுங்கிறதுக்கான காரணங்களை ஒன்று சொல்லி அந்த மூன்றாம் நபர் பொது தகவல் அலுவலருக்கு பதில் எழுதணும் குறிப்பிட்ட பத்து நாட்களுக்குள்ள அந்த மூன்றாம் நபர் ஆட்சேபனை ஒன்றுமே தெரிவிக்கலைன்னா மனுதாரரிடமிருந்து விண்ணப்பம் கிடைச்ச நாளில் இருந்து நாற்பது நாட்களுக்குள்ள பொது தகவல் அலுவலர் அவர்கள் அந்த மனுதாரருக்கு தகவல்களை வழங்கணும் ஒருவேளை அந்த மூன்றாவது நபர் ஆட்சேபனை ஏதாவது தெரிவிச்சிருந்தா அதை அப்படியே ஏற்றுக்கிடாம அந்த ஆட்சேபனையில் சொல்லப்பட்டு இருக்கிற காரணங்கள் ஏற்றுக்கக்கூடியது தானா இல்லையான்னு பொது தகவல் அலுவலர் பரிசீலனை செய்யணும் அந்த மூன்றாம் நபர் தெரிவிச்சிருக்கிற ஆட்சேபனை ஏற்றுக்கக்கூடியது தான்னா அவர் சொந்தம் சம்மந்தமான தகவலை பொது மனுதாரருக்கு வழங்க மறுத்தரலாம் பொது நலன கருத்தில் வச்சு அந்த மூன்றாம் நபர் இருக்கிற ஆட்சேபனையை ஏற்க முடியலன்னா மூன்றாம் நபர் சம்பந்தப்பட்ட தகவலை மனுதாரருக்கு பொது தகவல் அலுவலர் வழங்கிறார் அது மட்டுமில்லை தகவல் வழங்க முடிவெடுக்கப்பட்டிருக்குங்கிறத பொது தகவல் அலுவலர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த மூன்றாம் நபருக்கு எழுத்து மூலமாக கண்டிப்பாக தெரிவிக்கணும் சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட வர்த்தகம் சம்பந்தமான அல்லது வணிகம் சம்பந்தமான ரகசியங்கள் தவிர வேறு ஏதாவது தகவல்களை வழங்கினா மூன்றாம் தரப்பினர் நலனுக்கு தீங்கு ஏற்படலாம்னாலும் அந்த தகவல்களை பொது தகவல் அலுவலர் அவர்கள் வழங்கலான்னு தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு பதினொன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நேரங்களில் ஒரு நீதிபதியை மாதிரி பொது தகவல் அலுவலர் அவர்கள் செயல்படணும்னு தன்னோட தீர்ப்புகளில் தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஏற்கனவே சொல்லியிருக்கு பொது தகவல் அலுவலர் எடுத்த முடிவை தன்னால் ஏற்க முடியலைன்னு அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறதுக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மூன்றாம் நபருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு பதினொன்று உட்பிரிவு நாளில் உரிமை வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையம் கடந்த ஆண்டுகளில் வழங்கிய பல தீர்ப்புகளில் மூன்றாம் நபர் சம்பந்தமான தகவல்களை பொது தகவல் அலுவலர்கள் எப்படி கையாளணுங்கிறத தெளிவாக தெரிவிச்சிருக்கு அதில் ரெண்டு தீர்ப்புகளோட லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இது போக ஒரு அரசு பணியாளர் மேலே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையில் உள்ள வழக்கு பற்றிய தகவல்களை மூன்றாம் தரப்பினர் தகவல்னு வழங்க மறுத்தது தவறுங்கிறது தீர்ப்போட லிங்க்கையும் டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க உங்களோட வருகைக்கு எனது பணிவான நன்றி